பெண்மனம் எபிசோட்ல வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் பார்த்துட்டே வரும். சோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, கூட்டு குடும்பத்துல வந்து எப்படி வந்து நடந்துக்கிறது மூலமா நம்ம நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட இருக்க முடியும். எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருக்கிட்ட நல்ல பேர் நல்ல பேர் எப்படிங்க வாங்குறதுன்னு, அது தேவையே கிடையாதுங்க. இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட இருக்க முடியும், அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன உளவியல் ரீதியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது நாட் ஓன்லி இன் கூட்டு குடும்பம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலுமே வந்து இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். அதாவது நாட் அட்ரிபியூட்டிங் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை யார் எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட சொல்ல வந்தாங்க அப்படிங்கறத புரியாமலேயே அதை பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மன கஷ்டம் தான் வரும். இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரு சமையல் கட்டில் இருக்கீங்க, பேசிட்டே இருக்கிறாங்க எல்லாரும், ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓகே, உங்க பேரு வந்து ஒரு பிரியா அப்படின்னு இருக்குன்னா, ஒரு பிரியா அப்படிங்கறத பத்தி ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பாதியிலே உள்ள வரீங்க, அதுக்கப்புறம் அவங்க வேற டாபிக் மாத்திட்டாங்க, ஏதோ உங்களுக்கு வந்து அரசல் பொருசல பாதியில ஒரு சில விஷயம் விழுந்திருக்கு அப்படின்ற போது அன்னைக்கு அந்த விஷயத்த நீங்க வெளியில பேச முடியாது, கேட்க முடியாது. சோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அலுவலகத்திலயும். நீங்க இருக்கீங்க, உங்க கலீக்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு வந்து உங்க பாஸ் வரும்போது உங்களை பத்தி ஏதோ பேசுறாங்க, பாதி விஷயம் மட்டும் காதல விழுது பாதி விழல. இப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு முழு பிக்சர் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 வந்து கஷ்டப்படுவீங்க. இது வந்து ஒரு வெங்காயத்தை உரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. அதாவது வந்து ஒரு பிக் பிக்சர் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு உளவியல் வந்து ஒரு நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை முழுமையாக்கணும், அதை முழுமையாக்கணும் அப்படிங்கிற தேடல்லே தான் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு தலை அதுக்கு ஒரு இதுக்கு எல்லாமே கொடுத்து அதுக்கு ஒரு பிக்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேவை, மனித தேவை அப்படிங்கிறது. சோ அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்சர் ஒரு கதை உருவாக்குவோம். ஓகே, அவங்க இங்க வந்தாங்களா, நம்மள அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, நேத்து நான் சரியா செய்யல அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க, இல்ல பாஸ் நான் இன்னைக்கு பண்ண பத்தி அந்த தப்பு அதைத்தான் சொல்லியிருப்பாரு, இவன் அப்படித்தான் சொல்லியிருப்பான், இப்படி ஒரு முடிவு எடுத்துருவோம். நம்மளே எடுத்துட்டு அடுத்த நாள் அவங்களே திரும்பி பார்க்கும்போது அவங்கள வந்து நிச்சயமா நல்ல கண்ணோட்டத்தை பார்க்க முடியுமா, நிச்சயமா இருக்காது. சோ அவங்கள பத்தி திரும்பி நெகட்டிவா நம்ம பார்ப்போம், அப்ப நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா, சரியா புரிஞ்சுதானா, புரியவே இல்லை, நம்ம கிட்ட வந்து நேரா சொன்னாங்களா, நேராவும் சொல்லல அப்படின்ற பட்சத்துல வந்து சரி இதை இதோட விடுவோம், நம்ம கிட்ட வந்து பேசினா நம்ம அதை வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம இருக்கும்போது மன உளைச்சல் வந்து முக்காவாசி நம்மளுக்கு குறைந்து விடுது. இதை வந்து ஆக்சுவலா வந்து ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, அந்த ஒரே ஒரு நாள் இந்த விஷயத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு வந்து நிறம் பூசாம இருந்து பாருங்க, அன்னைக்கு மனசு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குங்கிறத நீங்களே உணர்வீங்க. சில பேர் வந்து இன்டைரக்டா சில மெசேஜ் சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, உண்மைதான், ஆனா அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பலங்க, நீங்க பிராங்கா என்கிட்ட இருந்து நேரா பேசினீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கறது உங்க குணாதிசயமா இருந்ததுன்னா யாரும் தேவையில்லாம புறம் பேச மாட்டாங்க உங்களை பத்தி, உங்களை பத்தி அந்த ஒரு அட்டிடியூட்ல இல்லாம நேரா வந்து எதனால உங்ககிட்ட பேசினாதான் இவங்க வந்து யோசிப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்துட்டு அதனால அதுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்மளே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ்ந்து வாழ்ந்து உங்களே கஷ்டப்படுத்திக்கிறத வந்து இன்னையோட நிறுத்திட்டு, அது ரொம்ப கஷ்டம், நான் சொல்ற ஆலோசனை வந்து ரொம்ப எளிதா படலாம், செயல்படுத்தும் போதுதான் தெரியும் உங்க மனசு விடவே விடாது, சிந்தனை ஓட்டம் வந்து விடவே விடாது, திரும்பியும் அதுக்கு பதில் சொல்லதான் பாக்கும், அதுக்கு ஒரு சாயம் கொடுக்கதான் பாக்கும். அதெல்லாம் மீறி ஸ்டாப் இட், நான் இதுல இருந்து வெளில வர விரும்புறேன், எனக்கு தேவையில்லை இந்த விஷயம் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு தருணமாவது வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் அப்படியே டிசப்பியர் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவங்களை நீங்க ஃப்ரெஷ்ஷா பாப்பீங்க, அப்போ உங்களோட கண்ணோட்டமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்.